எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, நேற்று தான் வந்து சொன்னார் அமீர் சார். அந்த போஸ்டர் காமிச்சு இது நாளைக்கு வந்து நீங்கள் வந்துடணும் அப்படின்னு. நான் எதுவுமே கேட்கல. அந்த ட்ரஸ்ட் அது கருப்பண்ணி அப்படின்னு சொன்ன மாதிரி எப்போவுமே இருக்குது, இந்த ட்ரஸ்ட்டு எப்போவுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இத்தனை கேள்வி கேட்டோம்னா அந்த டைரக்டர் படத்துக்கு போகவே கூடாது. நம்ம அந்த டைரக்டர் கூப்பிட்ற நிகழ்ச்சி போகவே கூடாது. ஒன்று நீ முழுமே அவனை ஒப்பட சரின்னு சொல்லிடு, சொன்னா போ டைரக்டர்கிட்ட. இல்லாட்டினா படம் பண்ணுறதுக்கு நூற்பட்ட பேர் கார் கதவு திறக்கிற டைரக்டர் இருக்கானே, அவனை வச்சு எடுத்த வேண்டியது நீ படத்தை. அப்போ நான் கடைசியாக தெரிஞ்சு இவ்வளவு பாடுபடுத்துறது அமீர் எதுக்குன்னா வெளியே வைக்கிற பேனருக்குன்னு. வெற்றி மாதிரி நான் உள்ள நாளும் சொன்னேன், என்னடா இவ்வளவு பேனர் வச்சிருக்கீங்க, படம் ரிலீஸ்னு கமலத்தில் டிக்கெட் கட்ட போகிறாங்க, போய் ரைட்டில் பேனர் லெஃப்டில் பேனர் எல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போ ஒரு எந்த வேலையை செஞ்சாலும் அது ஓவியமா நேர்த்தியா பெருசா தன் மனம் விரும்பியபடி செஞ்சிடணும்னு மெனக்கெடுவார் அமீர். இந்த ஒரு ஸ்டில்லுக்கும் நாங்கெல்லாம் சேர்ந்து வெள்ளச்சட்டை போட்டு எடுத்த ஸ்டில்லுக்கும் அந்த ஆபீஸ் மூணு வேலை வந்திருக்கு. எல்லாரும் ஒரே வெள்ளியில் இருக்காங்களா, எல்லாரும் ஒரே இட்லிக்கு வச்சிருக்காங்களா, வேற வேற ஸ்டில் வைக்கிறமே, ஒருத்தர் ஸ்டில்ல சின்னதா வச்சு ஒருத்தர் ஸ்டில்ல பெருசா வச்சுட்டா வருத்தப்படுவானே, இதுவெல்லாம் ஒரே அளவுல இருக்கா இப்படின்னு வேலை பார்க்கறது இருக்குல்ல. இதில் தொடங்குறதுனால தான் இந்த டைரக்டர்ஸ்லாம் படுக்கிறதுக்கு 8 மாதமும் 1 வருஷம் ஆகுது. அப்போ இதை நேர்த்தியாக இதை போல இந்த விழா தொடங்கிய நாளை போலவே இந்த படம் முடியும் நாளும் மிகச் சிறப்பானதாக இருந்து உங்கள் எல்லோருக்கும் அமீர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார், இறைவன் மிகப்பெரியவன், சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்னு. நீங்களே முடிவு எத்திரிக்கிறீங்க மாதிரி, ஓகே இந்த பேச்சை முடிக்க போகிறான் அடுத்த ஃபோக்கஸ் பண்ணணும்னு. அந்த மாதிரி இந்த படம் அமீர் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு இவ்வளவு உற்சாகத்தோடு படம் ஏற்றப்படல. எப்பொழுது ஒரு டைரக்டர் நடிக்க போறது, மியூசிக் டைரக்டர் நடிக்க போறது, அவர் இந்த வேலையை பார்க்குறாரு, அவர் இந்த வேலையை பார்க்குறாரு, ஏகப்பட்ட வேலை நடந்துகிட்டே இருக்கும். இங்கிலீஷில் ப்ரோக்ராமன் செய்ய மாட்டோம், கரெக்டாக வழி தெரியல. ஆல் டிரெக்டர்ஸ் வாண்ட் டு பி ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வாண்ட் டு பி ஆக்டர்ஸ், ஆக்டர்ஸ் வாண்ட் டு பி டிரெக்டர்ஸ், பட் நன் ஆஃப் தம் ஆர் சாட்டிஸ்ஃபைட்னு. அந்த மாதிரி இயக்குனராக இருக்க ஒருத்தர் நடிக்க போறாரு, பல படம் நடிக்கிறாரு. ஆனால் மீண்டும் நான் அமீர் முகத்தில் பழைய ஒரு உற்சாகத்தை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, இந்த படத்தை நாளைக்கு அறிவிக்க போகிறோம், மறுபடியும் அமீரின் இறைவன் முகப்பிரிவுங்கிற படம் வரப்போகுதுங்கிறது தான் அவ்வளவு உற்சாகம் ததும்ப இருந்தது. எப்பொழுதும் மனம் என்ன நினைக்கிறதோ அது முகம் காட்டும்ல. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அமீர் முகத்தில் உற்சாகம் பார்த்தேன். அந்த உற்சாகம் திரையரங்கும் படம் வெளியாகும் பொழுது ரசிகர்கள் முகத்திலும் அந்த உற்சாகம் தொற்றட்டும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே. ஸோ நம்ம கார்பன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி சினிமா அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சினிமா அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து செல்ஃபி வீடியோவாக எடுத்து அதை வந்து எங்களோட டெலகிராம் சேனலுக்கு வந்து அனுப்புங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களோட சேனலில் வந்து அந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கான ஆன்சரையும் வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து இந்த நியூ இயர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.